வணக்கம். பரபரப்பு மீடியாவின் ராணுவ காணொலி தொகுப்புடன் நான் உங்கள் சிந்து. உலகின் வெவ்வேறு பகுதிகளில் நடக்கும் ராணுவ நிகழ்வுகளின் போது படமாக்கப்படும் காணொலிகளை கொண்ட தொகுப்பு இது. ஒவ்வொரு நாளும் இரவு 10 மணி ISTE நேரத்தில் ராணுவ தொகுப்பு பரபரப்பு மீடியாவில் பதிவேற்றம் செய்யப்படும். இன்றைய தொகுப்பில் முதலாவதாக நாம் பார்க்க போவது என்ன? தென்கொரிய ராணுவம் தமது இயந்திரமயமாக்கப்பட்ட காலாட் படைப்பிரிவின் ராணுவ சாதன தொழில்நுட்ப மேம்படுத்தல்கள் அனைத்தும் பூர்த்தியடைந்து விட்டன என அறிவித்துள்ளது. இந்த ராணுவ சாதன தொழில்நுட்ப மேம்படுத்தல் 3 ஆண்டு திட்டமாக போடப்பட்டது. அது 4 ஆண்டுகள் வரை கால அவகாசம் எடுத்து இப்போது முழுமையாக பூர்த்தியாகிவிட்டது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தரை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கவச வாகனங்கள், டேங்கல், வெப்ப உருவாக்க காட்சிப்படுத்தல்கள், லேசர் மூலம் இலக்குகளை அடையாளம் காணல் மற்றும் டிஜிட்டல் பலிஸ்டிக் கணனிகள் என அனைத்து தொழில்நுட்ப மேம்படுத்தல்களும் முடிவடைந்து விட்டன என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் செய்யப்பட்ட அதிகர் தொழில்நுட்ப மேம்படுத்தல்கள் இவைதான் என்று கூறியுள்ள தென்கொரிய ராணுவம் 1.8 பில்லியன் செலவில் அனைத்து சாதனங்களும் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளது. CL-215 ரக விமானங்கள் தமது விமானப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டு 50 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்டன என அறிவித்துள்ளது ஸ்பெயின் நாட்டு விமானப்படை. 1971 இந்த மாதம் ஸ்பானிஷ் விமானப்படைக்காக முதலிரண்டு CL-215 விமானங்கள் கெட்டாஃபி விமானத்தளத்தில் வந்து தரையிறங்கின. CL-215 விமானங்கள் கனடேர் என்ற கனேடிய விமான தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பு. இந்த விமானங்கள் தொடர்ந்து கனேடிய நகரம் மொன்ட்ரியோலில் இருந்து ஸ்பெயின் வரை பறக்க முடியாது. 50 ஆண்டுகளுக்கு முன் இந்த ரக விமானங்களுக்கு வானில் வைத்து எரிபொருள் நிரப்பவும் முடியாது. இதனால் இடையிடையே தரையிறங்கி எரிபொருள் நிரப்பி மொன்ட்ரியோலில் இருந்து ஸ்பெயின் போய் சேர 23 மணி நேரமும் 20 நிமிடமும் எடுத்தன. கடந்த 50 ஆண்டுகளில் ஸ்பானிஷ் விமானப்படையின் CL-215 விமானங்கள் மொத்தம் 185,000 மணி நேரம் பறந்துள்ளன. ஸ்பானிஷ் விமானப்படை இந்த விமானங்களை பெரும்பாலும் பயன்படுத்தியது காடுகளில் தீப்பிடித்து கொண்ட போது அவற்றை அணைப்பதற்குத்தான். ஸ்பெயினில் மட்டுமன்றி வேறு நாடுகளில் காடுகள் தீப்பிடித்த போதும் தீயணைப்பு வேலைகளுக்காக ஸ்பானிஷ் விமானப்படை இந்த ரக விமானங்களை அனுப்பி வைத்தது. பிரான்ஸ், போர்த்துக்கல், மொரோக்கோ, இத்தாலி, கிரீஸ், பல்கேரியா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளிலும் காடுகளின் தீயணைப்புக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த கனேடிய தயாரிப்பு விமானம். இந்த விமானத்தை இப்போது ஸ்பானிஷ் விமானப்படையின் 43வது படையணி இயக்குகின்றது. ரஷ்ய விமானப்படை தமது TU-95 MS விமானங்களின்
குளிர்கால பறத்தல் பயிற்சிகளை மேற்கொள்கின்றது. 1956 முதல் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள இந்த விமானங்கள் குளிர்காலத்திலும் தொடர்ந்தும் பறக்கக்கூடிய விதத்தில் உள்ளனவா என்று சோதனை செய்வதற்கே இந்த சோதனை பறத்தல்கள் நடக்கின்றன. 4NK12 ப்ரொப்பல்லர் என்ஜின்கள் மூலம் இயக்கப்படும் இந்த விமானம் கனத்த குண்டுவீச்சு விமானம். இன்று உலகிலேயே ப்ரொப்பல்லர் என்ஜின்களால் இயக்கப்படும் ஒரே ஒரு கனரக குண்டுவீச்சு விமானம் TU-95 தான். இதில் உள்ள மற்றொரு சிறப்பம்சம் இதன் ப்ரொப்பல்லர் என்ஜினில் உள்ள பிளேட்கள் சுழர்வது ஒலியின் வேகத்தை விட அதிக வேகத்தில். ரஷ்ய விமானப்படையில் இந்த ராஜா வயதானாலும் ராஜாதான். நேயர்கள் இதுவரை பார்த்தது பரபரப்பு மீடியாவின் இராணுவ காணொளி தொகுப்பு. தினமும் பதிவேற்றம் செய்யப்படும் இந்த காணொளி தொகுப்பை தவறாமல் பார்க்க பரபரப்பு மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.